இருப்பதால் இவை அனைத்தும் சம்பூர்ணமாக பூர்த்தி ஆகக்கூடிய ராசியாக இருக்கும். செவ்வாய் ராசியாக இருப்பதால் வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மன குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் அடையக்கூடிய ராசியாக இருக்கும். தொழிலில் அதாவது வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கும். 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பது மற்றும் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை குரு பார்ப்பது 9ஆம் பார்வையாக. குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும். விசேஷமான வரக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய நிகழ்வுகளை பற்றி, நடக்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களை பற்றியும், 12 ராசிகளுக்கு உண்டான குரு பகவான் கொடுக்கக்கூடிய சுபம் சுபமான பலன்களை பற்றி இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். நான் உங்களுடைய ஜோதிட ஆலோசகர் டாக்டர் கல்யாணகுமார் சாஸ்திரிகள் பம்மல்லேருந்து. மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சேனலை எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவில் தாங்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுக்கு தோன்றக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளையும் இந்த கமெண்ட் பாக்ஸிலே கொடுத்தால் அதற்குண்டான உரிய பதிலை இன்னொரு பதிவிலே நான் உங்களுக்கு அனைவருக்கும் தடவிருப்பதாக இப்பொழுது முடிவு செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அனைவருமே தங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்தால் அதற்குண்டான உரிய பதில் உங்களுக்கு வெகு விரைவிலேயே கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மேற்படியாக குரு பெயர்ச்சி பலனை பற்றி நாம் இப்ப சிந்திக்க இருக்கிறோம். வரக்கூடிய 21/4/2023 சித்திரை மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:14 அளவில் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதை தொடர்ந்து 22/4/2023 சனிக்கிழமை இரவு நள்ளிரவு 11:26 அளவில் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவானுடைய பலாபலன்கள் என்று பார்த்தோமே ஆனால், மேஷராசி முதல் மீனராசி வரை ஒரு சிறிய அளவிலேயே நாம் ஒரு கேப்ஸாக நம்ம பார்த்தோமே ஆனால், மேஷராசிக்கு இந்த ஆண்டு 65 விழுக்காடுகளும், ரிஷபராசிக்கு 60 விழுக்காடுகளும், மிதுன ராசிக்கு 75 விழுக்காடும், கடகராசிக்கு 50 விழுக்காடு, சிம்மராசிக்கு 75 விழுக்காடு, கன்னியாராசிக்கு 65 விழுக்காடு, துலாராசிக்கு 70, விருச்சிக ராசிக்கு 50 விழுக்காடு, தனுசு ராசிக்கு 80 விழுக்காடு, மகர ராசிக்கு 65 விழுக்காடு, கும்பராசிக்கு 60 விழுக்காடு, மீனராசிக்கு 75 விழுக்காடு. இப்படியாக சுப பலன்களை அடையக்கூடிய ராசிகளாக இந்த ராசிகள் அனைத்தும் அமைகிறது. இதனுடைய காரணம் என்று பார்த்தோமே ஆனால், மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு வரும்போது காலபுருஷத்தின் அடிப்படையில் முதல் ராசியான மேஷராசிக்கு குரு பகவான் பிரவேசமாக இருக்கிறார். பிரவேசமான பிறகு ராகுவோடு இணைந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரை இருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் மட்டுமல்லாது, கேது பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவானாகவும் அவர் அமைகிறார். சித்திரை மாதத்தில் சூரியனும் அதில் சேர்ந்து இருப்பார். இப்படி 3 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து கேதுவால் பார்க்கக்கூடிய நிலைமையும் அதில் இருப்பதால் ராசிநாதனான செவ்வாயும் சற்று தள்ளி இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால், மேஷ ராசிக்கு ஜென்மத்திலும் ஜென்ம குருவாகவும், ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்திலும், மிதுன ராசிக்கு 11ஆம் இடம், கடகராசிக்கு 10ஆம் இடம், சிம்ம ராசிக்கு 9ஆம் இடம், கன்னியாராசிக்கு 8ஆம் இடம், துலாராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடம், தனுசு ராசிக்கு 5ஆம் இடம், மகர ராசிக்கு 4ஆம் இடம், கும்பராசிக்கு 3ஆம் இடம், மீனராசிக்கு 2ஆம் இடமாகவும் அமைகிறது. இப்படியாக குரு பகவானுடைய பார்வைகள் அப்படி என்று பார்த்தோமே ஆனால், சிம்மம், துலாம், தனுசு ஆகிய 3 இடங்களை குரு பகவான் பார்க்கிறார். 5, 7, 9ஆம் பார்வைகளாக பார்க்கும்போது அவரவர்கள் ராசிக்கு ஏற்றார் போல பலன்களை அளிக்கிறார். இதனுடைய பலன் விவரம் தான் நான் மேலே சொன்னது போல அந்த விழுக்காடினுடைய அடிப்படையில் குரு பகவான் இருக்கிறார். விருச்சிக ராசி, செவ்வாயனுடைய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இந்த ராசி குரு பகவான் 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தை அடைந்திருக்கிறார். இதனுடைய அடிப்படை என்று பார்த்தோமே ஆனால், ராசிக்கு 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்ப்பது, 12ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பது மற்றும் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை குரு பார்ப்பது 9ஆம் பார்வையாக, இப்படி பார்ப்பது மிகச் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது. 2ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை
குரு பகவான் பார்ப்பது அதாவது தனுசை பார்ப்பது மிக மிக சிறப்பான பலன், அதனால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். 12 இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் அடையக்கூடிய ராசியாக இருக்கும். தொழிலில் அதாவது வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் மற்றும் வேலையிலே ஏற்றங்கள் மற்றும் ஊதிய உயர்வுகள் போன்ற அனைத்து விதமான விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ராசியாக அமையக்கூடியது. 10 இடத்தை பார்ப்பதால் இவை அனைத்தும் சம்பூர்ணமாக பூர்த்தி ஆகக்கூடிய ராசியாக இருக்கும். செவ்வாய் ராசியாக இருப்பதால் வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மட்டுமல்லாது குரு பெயர்ச்சியின் போதும் செவ்வாயினுடைய நிலைமை சற்று சரியாக இல்லாததால் இவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில், அதாவது கும்பகோணத்திற்கு பக்கத்தில் அருகாமையில் சிதம்பரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கே மகா கணபதி கற்பக கணேசர், செல்வ முத்துக்குமாரர், அங்காரகன், வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி ஆகிய 5 மூர்த்தங்களுக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்துவிட்டு வருவது, அதனுடன் தென்குடி திட்டை அல்லது ஆலங்குடி சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்துவிட்டு வருவது எல்லா விதத்திலும் ஏற்றத்தை அளிக்கக்கூடிய ராசியாக அமைகிறது. விருச்சிக ராசிக்கு குரு பெயர்ச்சி. 50 முதல் 55 விழுக்காடுகள் அடையக்கூடிய ராசியாக இருந்தால் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி ஆகக்கூடிய ராசியாக விருச்சிக ராசிக்கு அமைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.